வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவையாறு பக்கத்தில் உள்ள திருவேதிக்குடி கிராமத்தில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவையாறுலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் மங்கையர்கரசி அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலோட இறைவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா வேதபுரீஸ்வரர். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை நீக்கும் திருத்தலம், இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. ஜாதக ரீதியாக திருமண தடை உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட கால திருமண தடையெல்லாம் இருக்கும். திருமண தடை காரணமாக வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் என்னோடய தம்பியை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 9 விளக்கு போட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோயிலோட பிரகாரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா 108 சிவலிங்கங்களை வரிசையாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில். ஏன் இந்த ஊருக்கு திருவேதிக்குடி என்ற பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேதி அப்படின்னா பிரம்மன். பிரம்மன் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டதால் இந்த ஊருக்கு வேதிக்குடி அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி வேதிக்குடி மகாதேவர் என்றும் பரகேசரி சதுர்வேதி மங்களத்து மகாதேவர் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோயில் இறைவனுடைய பெயரை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி முதல் 12:30 வரையும் திறந்திருக்கும். அதுவே சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5:30 to 7:30 வரையும் திறந்திருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து வந்துக்கோங்க. திருவையாறுலேருந்து இந்த கோயிலுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வசதியெலாம் இருக்குது. நீங்கள் பைக்கு இல்லைனா காரில் வந்தீங்கன்னா திருக்கொண்டூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே வர மாதிரி இருக்கும். திருமண தடை பரிகாரத்துக்கான குருதட்சணை பார்த்தீங்கன்னா 350 ரூபா வாங்குகிறாங்க. அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவையாறுலேயே வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா இந்த ஊரில் கடைகள்லாம் இருக்காது. அகல் விளக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் திருவையாறுலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம், புதுசாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட சொந்தக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் என்னோடய தம்பியும் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். பரிகாரமும் பண்ணிட்டோம், பார்ப்போம் சீக்கிரம் கூடிய விரைவில் திருமணம் நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீண்ட நாளாக திருமணம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.